மதுரை காளவாசலில் உள்ள மேற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இ சேவை மையம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு கூறுகையில், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என ஏற்கனவே கூறிவிட்டோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது குறித்தும் ஏற்கனவே தெளிவாக கூறியிருக்கிறோம். திமுக சட்டத்திற்கு புறம்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் செயல்படும் என்பதால் தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம். பிறகு எப்படி எங்களை பாஜகவின் பிடிஎம் என கூற முடியும்? பாமக விக்கிரவாண்டியில் தைரியமாக போட்டியிடவில்லை. விக்கிரவாண்டி தொகுதியில் பாமகவிற்கு உள்ள வாக்கு வங்கியை தெரிந்து கொள்வதற்காகவே தேர்தலில் போட்டியிடுகிறது. விக்கிரவாண்டியில் பாமக வெற்றியடையுமா தோல்வியடையுமா என அவர்களுக்கே தெரியும். மாற்றான் தோட்டத்தில் மல்லிகைக்கும் மனம் உண்டு. காங்கிரஸை கட்டிக்காத்த ராகுல் காந்தி விடாமுயற்சி எடுத்து வருகிறார். ராகுல் காந்திக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். திமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மமதையில் பேசி வருகிறது. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக தேர்தலில் தனித்து போட்டியிட தயாரா? திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் உதயசூரியன் சின்னம் அல்லாமல் தனி சின்னத்தில் போட்டியிட தயாரா? 2026 தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட்டு தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். மக்களுக்காக திமுக சாதனை திட்டங்களை கொண்டு வந்திருந்தால் தனித்தே போட்டியிடலாமே என்று கூறினார்.